இந்தியாவிலே அதிகமாக வெளிமாநிலத்தார்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு தொழிற்சாலைகளில் 100 பேருக்கு வேலைக்கு எடுத்தால் 95 பேர் வடநாட்டுக்காரன வெளிமாநிலத்தார் எடுக்கிறான். 5 பேர் கூட தர மாட்டேங்கிறான் தமிழனுக்கு. ரயில்வே, வங்கி, எதை எடுத்தாலும் சரி, பிஹெச்இஎல், துறைமுகம், வானூர்தி நிலையம், எங்கே போனாலும் சரி, சிஐஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், தொழில் பாதுகாப்பு படையினு வச்சுருக்காங்க. ரயிலில் சுற்றுறான், வானூர்தி நிலையத்துக்கு போனால் அவன் தான் சுற்றுறான், துறைமுகத்தில் சுற்றுறான், அங்கங்கே சுற்றுறான். ஒருத்தனாவது தமிழில் பேசுகிறானா? ஏ தமிழை எவனுமே இந்த சிஐஎஸ்எஃப் வேலைக்கு போகலையா, விரும்பலையா? தமிழன் போகக்கூடாது, தமிழை எடுக்க முடியாது. உங்கள் ஆட்சியில் தானே இப்படி நடக்குது. வடநாடு வாழ்கிறது, தென்னாடு தேய்கிறது, எல்லாம் சேர்த்து நீங்கள் வாழணும், தமிழ்நாடு எக்கேனாலும் எக்கேடாலும் கெட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க. எனவே தமிழர்கள் வந்து இந்த நன்றி கடனுக்காக இடஒதுக்கீடு அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், இது செய்தார்கள், அது செய்தார்கள், எனவே நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறேன் என்று நன்றி கடன் இல்லை. அப்படியே பார்க்க போனால் வெள்ளக்காரங்க நன்றி கடனோடு நம்ம இருந்திருக்கணுமே. அவன் தானே பள்ளிக்கூடம் போதும் கட்டினான், பொது பள்ளிக்கூடம் நிறைய கட்டினான், ஊருக்கு ஊர் பல ப இப்போ நான் படித்ததெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது. எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டி, எங்கள் தாத்தா பட்டாமணியாக இருந்தவர், அந்த காலத்தில் 37 கட்டிடுவாங்க பள்ளிக்கூடம், 5வது ஊரில் அங்கே தான் படித்தேன். அடுத்தது எங்களுக்கு செங்கிப்பட்டியில் 8வது வரலும் அதெல்லாம் மேல்நிலை பள்ளி ஆகிடுச்சு, 8வது வரலும் பள்ளிக்கூடம். எப்போ நான் படித்தது? 1960களில், 50களில். வெள்ளக்காரங்காலத்தில் கள்ளர் ரெக்லமேஷனில் கட்டின பள்ளிக்கூடம் செங்கிப்பட்டியில் வெள்ளக்காரன் கட்டினது, அதில் தான் படித்தோம். உயர்நிலைப் பள்ளி, திருக்காட்டு பள்ளி, சர் சிவசாமி ஐயர், தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர், அப்படி இல்லை, அவர் கட்டின பள்ளிக்கூடம், அதில் தான் நான் ஹைஸ்கூலில் படித்தேன். அடுத்தது கல்லூரிக்கு பிவிசி மட்டும் போனேன், நேஷனல் காலேஜ் திருச்சி, ஐயர்கள் உருவாக்கின ட்ரஸ்ட் அது, தேசிய கல்லூரி, அதில் தான் படித்தேன். ஏன்னா அப்போலாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததா? எங்கள் தஞ்சாவூரில் செயின்ட் பீட்டர்ஸ் ஹைஸ்கூல், பிளேக் ஹைஸ்கூல், ஆண்டனி ஹைஸ்கூல், எல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் கிறிஸ்துவ மிஷினரி கட்டின பள்ளிக்கூடம், எதுவுமே இல்லை. இப்போ வந்து தான் பெரியார் வந்து தான் பள்ளிக்கூடம் உண்டாச்சு, நாங்கள் படிக்க போனால் ஏன் கற்பனை பண்ணுறீங்க? இப்படி இப்படி பொய்ய பிறப்பையும் நம்ம பசங்களுக்கு தெரியாமல் பார்க்குறாங்க. நம்ம இன்னைக்கு மற்ற ஊரை கற்பனை பண்ணிக்கங்க, எங்கள் ஆச்சாம், எங்கள் தஞ்சாவூரில் பாருங்கள், வெள்ளக்காரங்காலத்திலே கட்டினது கிறிஸ்துவ மிஷினரி, மிகச்சிறந்த கல்லூரி செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில். எப்போ கட்டினது? காங்கிரஸ் ஆட்சியிலையா, இல்லை திராவிட ஆட்சியிலையா, பெரியார் சொல்லியா? வெள்ளக்காரங்காலத்தே கட்டினாருங்க. அப்துல் கலாம் அங்கே தான் படித்தார். அதுக்காக வெள்ளக்காரங்க நன்றியோடு இருந்துட்டு வெள்ளக்காரன் வெளியேற வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது பெரியார் தான் சொன்னார், வெளியேற வேண்டான்னு வெள்ளக்காரன், அண்ணா சொல்லலை. ஆட்சி நடத்துறவங்க சில செயல்களை செய்து தான் ஆகணும். அதுக்காக நன்றி இருந்து, என் தாயை மறுப்பேன், என் தந்தையை மறுப்பேன், என் இனத்தை மறுப்பேன், என் மொழியை மறுப்பேன் அப்படின்னா மனித வாழ்க்கையாது. ஆட்சியில் இருக்கவே ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். பல பேர் நம்ம ஆட்களுடைய உளவியலில் இருக்கிறது நன்றி கடன். அவங்க இல்லைன்னாங்க, பாப்பா நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்டா பாப்பா விடுறதுக்கு, நீ உனக்கு மனுஷன் இல்லையா, பாப்பா நீ திருப்பி அடிக்கக்கூடாதா? அவர் சொன்னார்னா அவர் இப்போ பாராட்டுவோம். அவர் தான் நிறையா பாராட்டி தலையை எல்லாம் வச்சாச்சே. நம்மளே கொள்ளி கட்டி எடுத்து உன் தலையில் சொரிஞ்சுக்கங்கிறார் பெரியார், தமிழை படிக்காதன்னு சொரிஞ்சுக்குவியா நன்றி கடனுக்கு? முதலில் இந்த செய்திகள் நன்றி கடன், அதாவது திராவிட இயக்கம் பண்ணியிருக்குங்க, அதுக்காக நான் செய்கிறேன். அடிமடியில் கை வைக்கக்கூடாதில்ல, நம்ம மொழி நம்ம இனத்தில் கை வைக்கக்கூடாதில்ல. அப்படித்தான் என்ன செய்து விட்டீர்கள்ங்கிறேன். கணக்கெடுத்தால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுத்தா அதில் போடுறான். நான் திரும்ப திரும்ப அதான் நான் கேட்குறேன். திராவிட மாடல்னு இப்போ ஸ்டாலின் சொல்கிறார், முன்னேறி இருக்குது தமிழ்நாடு, அதுக்கு திராவிட மாடல் என்ன? உங்களுக்கு எக்கனாமிக் ஃபார்முலா என்ன? என்ன திராவிடத்தில் ஃபார்முலா வச்சுருக்கீங்க? என்ன பொருளாதார கொள்கை உங்களுக்கு? இந்திய அரசினுடைய பன்னாட்டுக்கு கதவை திறந்து விடக்கூடிய கொள்கையத்தோடு உனக்கு என்ன கொள்கை இருக்குது? ஸ்டாலின் வந்த உடனே ஒரு கருத்தரங்கம் போட்டார், முதலீட்டாளர் கருத்தரங்கம், 28,000 கோடிக்கு முதலீடு வரப்போகிறது என்றார். அதில் முழக்கம் கொடுக்குறார், தொழில் முதலீட்டாளரின் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி உலகத்தில் தமிழ்நாடு தான். என்ன அர்த்தம்? பன்னாட்டு கம்பெனிகளின் முதல் வேட்டைக்களம் தமிழ்நாடு தானே அர்த்தம். புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஆளுக, முதல் வேட்டைக்களம். அவரை மூலமாக தொழிற்சாலை வந்து சுற்றுச்சூழல் கெட்டு சீர்கழிஞ்சு போயிருக்கு. போய் பாருங்க, கும்படி இப்படி போக்கு, எத்தனை பேர் தமிழை வேலை செய்கிறான், ஹிந்தி மண்டலமாக மாறிடுச்சு.
சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர், பாலாத்து தண்ணீர், ஊற்று தண்ணீர் எல்லாம் பாழாக போயிடுச்சு. வேலை செய்கிறதுனா வெளிமாநிலத்துக்காரர்கள். இதுபோல் இது திராவிட மாடல். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் முன்னேறி இருக்கோம் வரலாற்றில். 5000 ஆண்டு வரலாற்றில் ஐயா நந்தவம்சத்திலாம் சொன்னாங்க, மௌரிய பேரரசு வந்த காலத்துலேருந்து எடுத்துக்க, அதுக்கு முன்னாடியே எடு, சிந்து சமவெளி காலத்து 6000 7000 ஆண்டுகள் எடு, ஆழ்ச்சநல்லூர் காலம் எடு, எந்த காலத்தில் இது உத்தரப்பிரதேசத்தை விட, மத்திய பிரதேசத்தை விட, பீகாரை விட, தமிழ்நாடு, தமிழ் மாநிலம், சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு பின்தங்கி இருந்துச்சு? எந்த காலத்தில்? விரல விடு. எந்த காலத்தில்? மௌரிய பேரரசு, முகலாய பேரரசு, அங்கே இங்கே வந்து சோழன் கட உலக ஆண்டான், சுல்தான்கள் படையெடுக்கலாம் வர முடியல, வடநாடு கூட பிடிச்சிட்டான். செழிப்பான ஆட்சியை சோழர்கள் தமிழ்நாட்டிலே வழங்கினார்கள். எந்த காலத்தில் வடநாட்டை விட தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது? வெள்ளக்காராட்சியில் இருந்துச்சா? வெள்ளக்காராட்சியிலையும் நம்ம முன்னேறி தான் இருந்தோம். காங்கிரஸ் ஆட்சியிலும் முன்னேறித்தான் இருந்தோம். அவங்களோட ஒப்பிடும் பொழுது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, கல்வி கற்றோர், கல்வி கற்றோர் இந்திய துணைக்கண்டம், கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருந்தது தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. சென்னை மாகாணம் 11% என்ன படிச்சிருக்காங்க இப்போ, அதுதான் நம்பர் ஒன். 1901 வெள்ள, இப்போ நம்ம 2011 வரிசையாக போடுறோம் ஒவ்வொரு ஆண்டுலையும். இப்போ நம்முடைய கல்வி ரேட் என்ன? 2011 மகாராஷ்டிரா நம்மளும் ஒன்றா இருக்கிறோம். பெரியார் இல்லை என்றால் இந்த கல்வி வளர்ந்துருக்காது. கேரளா தான் 93% இந்தியாவிலே. அங்கே எந்த பெரியார் போய் கல்வி பள்ளிக்கூடம் திறந்தார், படிக்க வச்சார்? மகாராஷ்டிரா போல தான் நம்ம இருக்கிறோம். மகாராஷ்டிரா தாண்டி ஒன்றும் லிட்ரஸி ரேட் அதிகம் இல்லை. என்ன கயிறு திடிக்கிறீங்கிற எல்லா காலம் நம்முடைய என்கிற உள்ளீடாக, உள்ளடக்கமாக, உள்ளுறுப்பாக நம்முடைய ஆற்றல் இருக்கு. தமிழ் இனத்துக்கான ஆற்றல் வழி வழி வந்த மரத்தனம் எங்கே விழிப்புற்றேழு என்று சொல்லுவானே பாவேந்திரன், அதுபோல அந்த காலத்திலிருந்து நமக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. நம் இருப்பதில் நாம் சிறப்பாக வாழ்கிறோம். இன்னைக்கு யார் கணிப்பொறியில் உலகத்தில் இருக்கான்? யார் இருக்கான் இன்னைக்கு உலகத்தில்? யூடியூப்பு, அந்த டிப்பு, வாட்ஸ்அப்பு, கிட்ஸ்அப்பு இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிச்சது தானே. அந்த நாடார், இந்த நாடு, அவர், இவர், இவர் தானே. பின்தங்கியா இருக்கானுங்க அங்கே? யூஎஸ்ஏ இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி தமிழர்கள் இருக்காங்க. நம்ம பையன் தானே நல்ல ஆட்கள், நம்ம ஆட்கள் தானே வேலை செய்கிறாங்க. அறிவாற்றல் இருக்கு, கற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இங்கே கல்லூரியில் எப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்களே எல்லாமே, இதை அடிப்படையை கற்றுக்கொண்டார்கள். அடிச்சு அவ்வளவு முழக்கி போய் புதுசாக உண்டாக்கிட்டு எல்லா இடத்துலையும் தமிழர்களை விரும்பி வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறார்கள். உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த உரையை உலகம் முழுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இன்றைக்கி தமிழர்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு போயிருக்கிற அவருடைய ஆற்றல். நீங்க என்ன தனியாக எங்களுக்கு தமிழர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தீர்களா? எனவே நம்முடைய ஆற்றலை நாம் குறைத்து மதிப்பிட்டு வந்து அவர்கள் ஏதாவது செய்தால் நாங்கள் அதை பாராட்டுவோம், பாராட்ட வேண்டியதை பாராட்டுவோம். நீ மிகையாக, நாங்கள் தான் நீ நிர்வாணமாக தெரிஞ்ச போது கோவணம் கட்டி விட்டோம், பல்லு விளக்காம ஊத்த நாத்தத்தோடு அலைஞ்ச போது உனக்கு நாங்கள் தான் பல்லு விளக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒத்துக்கக்கூடாது.